हलो एवरी वन वेलकम टू अन्नजालम इनकी नाम चक्कर पोंगल एप्डी पन्रदु अप्डीन पाकलाम इदुक्कु तेवैयान इंग्रेडिएंट्स ना कीळे डिस्क्रिप्शन कोडुक्करेन नींगे पात्तुकोंगो चक्कर पोंगलुक्कु तेवैयान पोरुट्कल इंगे ना एडुत्तु वच्चिरुक्केन इप्पो नम्म ओन्नोना एन्नेन्नु पाकलाम पच्चरिसि वंदु ओरु हाफ कप एडुत्तिरुक्केन अदुक्कु 1/2 टेबल स्पून पयत्तांपरप्पु ஒரு கப்பு வெல்லம் ஒரு கப்பு வெல்லத்தை வந்து ஒரு ஹாஃப் கப் ஜலம் குத்தி கரைய விட்டு அதை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் ஒரு 6 முந்திரி பருப்பு, 15-லேருந்து 20 திராட்சை, 4 ஏலக்காய், ஒரு சின்ன பிட்டு வந்து பச்சை கற்பூரம். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இந்த அளவுக்கு இருந்தால் போகும். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய். அவ்வளோதான் நம்மளுக்கு சக்கரை பொங்கலுக்கு தேவையான பொருட்கள். சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு और पैन पोटर अरे रे कप जलम कुत्तर कुत्ती वह हीट पड़े नान अलम सुट उड़े नाम एचर अरसिय ना कलेजी सेतुकल सेत नाम एचर पयतर ना वाश् पड़े सेतुकल सेत ना मिक्स पड़ी विटको अरसियों परप ना वेगर वे नाम इतमी अब कलरी विटकल सपोज जलम देव अब अब सेतको मोदे नहीं सेटी अब उड़सल अक्र पोंगल सिक्क लेट आगे अब सेतको इत वेगटों वह पाकल ना वो इवि आगे अरसियों परप ना वंद पाती ना वो अप जलत इन कप जलम कुत्ती वेग वे अदा एपयो अगर वह कुमार तिका वराद रोम अब लूसा वह आगे अब वेल सेतों उ सिक्क रोम लेट आगे इला वंद स्टेज नंब अरंडिया ना मसिच विटकल नम्ब मसिच विडो अब उक्र पोंगल अल सेतम इन कुछ उरतकाल मसिच विटी अब ना वो अद्क ना मैश पड़ी विटको फुला நல்லா மசிச்சு விட்டுட்டு அதுக்கு அப்புறமா நீங்க வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். சப்போஸ் நீங்க வந்து உங்களுக்கு வெளியில வேக வைக்கிறதுக்கு டைம் இல்ல அப்படினா நீங்க குக்கர்ல அரிசியும் பருப்பையும் போட்டு வேக வச்சிடலாம். வேக வச்சி எடுத்துட்டு இதே மாதிரி நீங்க வந்து நல்லா மசிச்சிட்டு கொஞ்சம் ஜலம் குத்தி வேணா மசிச்சுக்கலாம். மசிச்சிட்டு அதுக்கு அப்புறமா வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் நல்லா மசிச்சு விட்டுட்டேன். இந்த ஸ்டேஜ்ல நாம கரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா அந்த வெல்லத்தை சேர்க்கறேன். அதாவது 1 கப் வெல்லத்துல 1/2 கப் ஜலத்தை குத்தி நல்லா அது கரையற வரைக்கும் நல்லா கலக்கிண்டே இருங்கோ. அது நல்லா கரஞ்சதுக்கு அப்புறமா வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து நான் பாகெல்லாம் எதுவுமே வைக்கல, ஜஸ்ட் கரஞ்சற வரைக்கும் தான் நான் வந்து வெயிட் பண்ணி ஹீட் பண்ணேன். அதுக்கு அப்புறம் நான் ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். வெல்லம் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. வெந்த சாதத்தோட இந்த வெல்லம் வந்து நல்லா mix ஆகணும். நீங்க வந்து அப்பப்போ பார்த்து நல்லா மசிச்சு மசிச்சு விட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. मिक्स पड़ी विटिटे मीडियम फ्लेम वो वे नाम इवान मुंद्रि पर्प वो वरतकल और पैन पटर नान नाम एचर रे टेबल स्पून नये कुत्तर नये कुछ उड़े वो ना मुंद्रि पर्प सेमें नंब वो नेत उड़े मुंद्रि पर्प सेण नाजद सेती अब उड़े मुंद्रि पर्प कदा இப்போ முந்திரியை போட்டு நல்ல ஒரு பொன் நிறமா வர வரைக்கும் நாம வறுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல பொன் நிறம் ஆயிடுது. இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து முந்திரி பருப்பை எடுத்துறேன். எடுத்துட்டு நாம எடுத்து வச்சிருந்த திராட்சையை சேக்கறேன். காஞ்ச திராட்சை காஞ்ச திராட்சையை சேர்த்துட்டு நீங்க வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அந்த சூடே போறோம் உங்களுக்கு. திராட்சை வறுபடுறதுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல வறுபடுறது. இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து இந்த திராட்சையை எடுத்து வச்சிரறேன். இந்த முந்திரியும் திராட்சையும் எடுத்து தனியா வச்சுக்கோங்க. சக்கரை பொங்கல் ஆனவனே கடைசியா சேர்த்துக்கலாம் நாம. இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம வெச்சதுக்கு கொஞ்சம் திக்கா ஆயிடுது சக்கரை பொங்கல். ஆனா இன்னும் கொஞ்சம் சிக்கணும் அது. அதாவது இன்னும் கொஞ்சம் திக்கா ஆகணும். இந்த ஸ்டேஜ்ல நாம வந்து நாம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா ஏலக்காய், அந்த ஏலக்காவை தட்டி இது கூட சேர்த்துக்கலாம். அதாவது நான் அந்த தோலியை எடுத்துட்டு அந்த பொடியை மட்டும் சேக்கறேன் நானு. சேர்த்துட்டு நாம எடுத்து வச்சிருந்த பச்சை கற்பூரம் அதையும் வந்து கையால நல்லா இப்படி அழுத்தினீங்க அப்படினா அப்படியே பொடி ஆயிடும். அந்த மாதிரி பொடி பண்ணி சேக்கணும். அது கட்டியா இருந்திருது அப்படினா அப்படியே ஒரு இடத்துல போய் நின்னுறோம் உங்களுக்கு. சோ நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விடுங்க. நாம ஏன் வந்து ஏலக்காவையும்
பச்சை கற்பூரத்தையும் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு சக்கரை பொங்கல் கூட நல்லா வந்து ஃப்ளேவர் வந்து நல்லாவே இறங்கும். அதுக்காக தான் நம்ம வந்து சேர்க்குறது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வந்து திக் ஆகிடுது சக்கரை பொங்கல். இந்த ஸ்டேஜுக்கு வந்தால் போகும் உங்களுக்கு, அதாவது இந்த மாதிரி கலர்றப்போ உங்களுக்கு வந்து நிதானமாக வந்து விழணும், அதுதான் வந்து உங்களுக்கு பக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா முந்திரி திராட்சை, அந்த எடுத்து வச்சுருந்த நெய் அதோடு சேர்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நாம் வந்து நெய்யெல்லாம் எதுவுமே சேர்க்கலை, ஃபுல்லாக ரெடியானதுக்கு அப்புறம் தான் நாம் வந்து நெய் சேர்க்குறோம். எப்போவுமே நீங்கள் வந்து கடைசியாக இந்த மாதிரி திருமாறி சேர்த்தா போகிறோம், நடுவுலலாம் நெய் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த சக்கரை பொங்கலுக்கு மெயினே வந்து அது நல்லா திக் ஆகணும் உங்களுக்கு, அதாவது அந்த பாகு வந்து நல்லா உங்களுக்கு அந்த சாதத்தோடு நல்லா மிங்கிள் ஆகணும். அந்த மாதிரி மிங்கிள் ஆகிறது தான் சிக்கிறது அப்படின்னு சொல்கிறது, அதாவது திக் ஆகிறது. அந்த மாதிரி திக்கானாலே உங்களுக்கு வந்து சக்கரை பொங்கல் கையில் ஒட்டாது, நன்னாவே இருக்கும். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து உங்களுக்கு போகும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து இலகினா மாதிரி இருக்கும், ஆனால் இது ஆற ஆற உங்களுக்கு வந்து நல்லா வந்து திக்காகிடும், அதாவது கரெக்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜில் நான் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். நம்மளோட சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுது. நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கோ. இப்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு 10-15 நிமிஷம் ஆகிறது. இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன், பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம அணைச்ச கன்சிஸ்டன்சிக்கும் இப்போ இருக்கிற கன்சிஸ்டன்சிக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்கோ, பார்த்தீங்களா? இது வந்து நெய்யும் ரொம்ப எடுத்துக்காது, நம்ம விட்ட நெய் வந்து அப்படியே வெளியில் வந்துடுது, அவ்வளோதான். நம்மளோட இந்த சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுது. நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட அன்னஜாலம் சேனல் வீடியோஸை லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்டு வித் அன்னஜாலம்.